ஹே புக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் பொக்கேமான் நம்மள்ஸ் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப், அதையும் தட்டி விட்ருங்க. ஸோ அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நான் தரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ போட எனக்கும் ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து மியூடூ ரிட்டர்ன்ஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ மொதல் மூவி அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ ஆனால் அதான் கிடையாது, இது வந்து மொதல் மூவியோட ரெண்டாவது பார்ட்டு. மொதல் மூவி தான், ஆனால் மொதல் மூவியோட ரெண்டாவது பார்ட்டு. ஸோ ஸ்பெஷல் எடிஷன் மூவி மாதிரி இது. ஸோ இந்த மூவியை வந்து நம்ம இந்தியாவிலேயும் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக யாரும் தெரில, சிஎனாக தான் இருக்கும். ஸோ சிஎன் தான் இந்த மாதிரி டப் பண்ணுவாங்க ஸ்பெஷல் எடிஷன். எனக்கு தெரிஞ்சு சிஎனாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தமிழ் தெலுங்கு இந்த இதில் டப் பண்ணல, பட் இருந்தாலும் ஹிந்தியில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹிந்தியில் வேணும் அப்படின்னீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் போய் பாருங்கள், இந்த மூவி ஹிந்தியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மூவி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு இந்த மூவி ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கிலீஷில் கூட இந்த மூவி இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மூவி தான். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு மூவி ஜாப்பனீஸில் அவைலபிளாக இல்லைனாலும் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்கும், பட் இந்த மூவி இங்கிலீஷ்லேயே அவைலபிளாக இல்லை, அதே நேரத்தில் ஹிந்தியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதான் எனக்கு பெரிய டவுட்டு. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொதல் மூவிஸில் வந்து நம்ம மியூவும் மியூட்டுவும் எல்லாரோட மைண்டையும் அந்த அழிச்சிட்டு, ஸோ க்ளோன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அது ஒரு தனி இடத்துக்கு போயிடும். ஸோ அதுக்கடுத்து தான் இது ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துக்கு பார்ப்போம்னா ஆரம்பிக்குது. ஸோ நம்ம டீம் ராக்கெட் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படியே பார்த்தீங்கன்னா, ஸோ இதை திரும்பியும் தேடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி அது பக்கத்தில் அதை கண்டுபிடிச்சிருவார். ஸோ போது கரெக்டாக நம்ம ஆஷும் அதை பார்ப்பார். ஸோ அவங்களுக்கு நடக்கிற எப்படி காப்பாற்றுறாங்க, ஸோ எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து மியூ வந்து ஒரே ஒரு கேமியோ தான் கொடுத்துருக்கும். மியூட்டு தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மூவி ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த போஸ்டர் கூட பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஆஷ் வந்து ரெண்டு பீகாச்சுவை கையில் வச்சுருப்பார். ஸோ ஒன்று க்ளோன், ஒன்று அவரோட பீகாச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ ரொம்பவே நல்லா தான் இருக்கும் இந்த மூவியும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஹிந்தியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு அதை பற்றி பொறாமலாம் இல்லை, பட் கொஞ்சம் வயிறுது. ஸோ தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. ஸோ ஹிந்தியில் அவைலபிளாக இருக்குது நல்ல விஷயந்தான், பட் இருந்தாலும் தமிழில் அவைலபிளாக இல்லையே அப்படிங்கிறது தான் ஒரு காண்டு. ஸோ இதுக்கு அடுத்து இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த சீசனில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 82வது சீசன்னு மொதல் சீசன் என்டிகோ லீக் 82வது சீசன் பார்த்தீங்களா. ஸோ அது அப்படியும் முடிஞ்சதுக்கு அப்புறம்லாம் நடக்கலை. ஸோ ஒரு 10 எபிசோடு, அதாவது 82க்கு முன்னாடி உள்ள 10 எபிசோடுக்கு அடுத்து தான் நடக்குது. ஸோ மொதல் மூவி எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69வது எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கும். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு 10 எபிசோடுக்கிட்ட நடக்குது. ஸோ அந்த கதையை நமக்கு ஒழுங்காக சொல்லலை அப்படிங்கிறதுனால தான் தெளிவாக நமக்கு ஒன்றும் தெரியல. ஸோ இந்த மூவியோட எம்ஐடி ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 ரொம்ப கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறோம். இதோட மொதல் மூவிக்கு வந்து 6.6 இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பட்டன் தட்டி விடுங்க. அப்படின்னா தான் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண ஹெல்ப்ஃபாக இருக்கும்.